ராசிகளுக்கும் அது சொத்து உரிமைன்னு அது மிக முக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இயற்கை மருத்துவத்திலிருந்து நாம் விலகி போய் என்ன மருத்துவம் பண்ணுறோம், செயற்கையான நிறைய மருத்துவ முறைகள், நவீன மருத்துவ முறைகள் நிறைய மாறிடும். சரி, அதுவும் காலத்துக்கு டைம் தேவை, ஆனால் எல்லாத்துக்கும் தேவையில்லை. அப்போ எதுக்கு அங்கே போகணும், எதுக்கு போகக்கூடாதுங்கிற தெளிவு நம்ம. அடுத்து இப்போ மருந்துகள் மருத்துவ முறைகள் செயற்கையானதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த இயற்கையான இந்த உலகமே செயற்கையாக மாறிடுச்சு. செயற்கையாக உலகம் மாறினதுனாலையும் எல்லாம் மாறினதுனாலையும் மனிதன் எப்படி மாறிட்டான், செயற்கை ஆகிட்டான், ரோபோ மாதிரி ஆகிட்டான். நிறைய பேருக்கு மனசே இல்லை, எல்லோரும் மனுஷன் தான் மனசு இருக்கும்ல, மனசே இல்லாமல் போயிடுச்சு. இதே எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே இல்லை அவங்களுக்கு, இதையுமே இல்லாத நிறைய பேர் பார்க்க முடியும். ஈரமே இல்லாமல் ஆகிட்டான், பூமியில் ஈரம் இல்லைன்னா என்ன ஆகும், எதுவுமே இருக்காது. மனசை யாருமே இருக்க முடியாது. மனிதனுடைய மனத்திலும் ஈரம் இல்லாமல் போனால் என்ன ஆகும், உலகம் சீக்கிரமே அழிந்துவிடும். அதனால் இதையெல்லாம் உனக்கு வந்து சுற்றி காட்டக்கூடிய ஒரு விஷயம், உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். மாணவரை இந்த மூலிகையில் இணைக்க வேண்டும். மூலிகைங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்த உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இயற்கை இயற்கை இதெல்லாம் வாரி வாரி நம்ம முடிச்சுதான் எல்லாமே மூலங்கிறது தினசார மூலிகை. மூல் மூலம்னா வேர், ரூட், பாஸ், அடிப்படை ஆதாரம், பேஸ் அப்படிங்கிற ஒரு பொருள். அதனால் நம்ம தான் உருவாகிருக்கோம், இன்றைக்கி வளர்ந்துருக்கோம் அப்படின்னா. உனக்கு எத்தனை வயசு, 14 வயசுக்கு முன்னால் பாருங்க, நம்ம எஃப் கோகுல் 14 வருஷத்துக்கு முன்னால், இப்போ கோகுல் 6 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்காரு, 14 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை சென்டிமீட்டர் இருந்தார், கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு வளர்ந்துருப்பாரா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யோகேஷுக்கு இந்த இவ்வளோ ஹைட்டும் இவ்வளோ வெயிட்டும் கொடுத்தது எது, எது அவருக்கு அவருக்கு கொடுத்த. இப்போ யோகேஷுங்கிறது 14, யோகேஷ் ஈக்குவல் டு 14 வருட உணவு வச்சுக்கலாமா, இல்லை அந்த உணவு இல்லைன்னா இங்கே இப்படி வந்து யோகேஷ் நோட்டி எழுந்திரிச்சு நிற்க முடியுமா உனால. அப்போ இந்த கோகுல், சாரி கோகுல், கோகுலுடைய 14 வருட உணவும் எவ்வளோ இயற்கை தன்மையுடையதாக இருந்தால் இன்றைக்கி கோகுல் இயற்கை தன்மையுடையவனாக இருக்கும். 14 வருஷமும் கோகுலுக்கு இயற்கையான நல்ல உணவு கிடைச்சா கோகுல் இயற்கையாக இருப்பான செயற்கையாக இருப்பான. இப்போ அவருடைய உணவை பற்றிய ஆராய்ச்சியை நம்ம வந்து செஞ்சு பார்த்தா, என்ன சாப்பிட்ற, என்ன சாப்பிட்டா அவனுக்கு என்ன வருது, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தொடங்கும் இதெல்லாம் அவங்க மருத்துவர் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, மாணவர்கள் நினைத்தார் கேளுங்க, மாணவர்கள் நினைத்தால் இந்த திட்டத்தை துர்க்கை நம்பி என்ற பள்ளி மாணவர்களே ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் போய் ட்ரைனிங் கொடுக்கலாம், ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் போய் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க சட்டத்தை காலத்தில் ஆசிரியரும் மருத்துவரும் நம்ம சார் திட்ட இயக்குநரும் ஒரு ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்து உங்களை ட்ரைனராக மாற்ற போகிறாங்க. நீ என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணுற அடுத்து இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க, 90 பள்ளிகளை மாணவர் மொழிகை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு துர்க்கை நம்பி எந்த பள்ளி மாணவருடைய பொறுப்பு. புரிஞ்சலாமா, என்ன சத்தம் வரல. அப்ப நான் வந்து ஒரு 90 பள்ளிகளுக்கு உங்களுக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுத்துடலாம். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் நாங்கள் 90 பள்ளிக்குள்ள போய் பார்த்தா அங்கே மூலிகைகள் வளர்ப்பதற்கான, மூலிகைகளை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கான, மூலிகைகளை பயன்படுத்துவதற்கான முயற்சி அங்கே நடைபெற்று வருவேன். சார் இதில் நான் சரியாக வர மாட்டேன், நீ விட்டுருங்க அப்படின்னா இப்பயே சொல்லிடுவேன். நான் போய் ஒரு ஸ்கூலுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கா, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை சார், நாளாக முடிஞ்சேன் சார், இப்பயே படப்படம் வருது அப்படின்னா சொல்லியிருக்கிறேன். முடியுமா முடியாத அவனால், அதாவது நம்ம ஜீனியஸ் இருக்காங்க கண் முன்னால் அவங்க ஒரு மூலிகை இருக்காங்க.